நாடாளுமன்ற தேர்தலுக்கான யுத்தத்தை ராமநாதபுரத்திலிருந்து அரசியல் கட்சிகள் தொடங்க இருக்கின்றனவா என்று கேள்வி எழுந்திருக்கிறது. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடங்களிலிருந்து அரசியல் கட்சிகள் தங்களுக்கான தேர்தல் பணிகளை தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் திமுகவும் பாரதிய ஜனதாவும் ராமநாதபுரத்தை குறிவைத்திருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில வரும் 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் எண்மக்கள் என்ற தலைப்புல ஒரு பிரச்சார நடைபயணத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடங்க உள்ளார். அந்த பிரச்சார நடைபயணமானது தொடர்ந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராமேஸ்வரத்துக்கு நேரடியாக வந்து அந்த அண்ணாமலையுடைய நடைபயணத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த நடைபயணத்தின் போது மத்திய அரசுடைய சாதனைகள் மட்டுமல்லாமல் தமிழக அரசில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், தமிழக அரசு மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை குறித்தும் அண்ணாமலை பொதுமக்களிடம் எடுத்துரைக்க உள்ளார். இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பாஜகவிற்கு ஒரு செல்வாக்கை தமிழகத்தில் அதிகப்படுத்தி கொடுக்கும் என்று பாஜகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் நம்புகிறாங்க. இந்த நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான முக ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்கிறார். அங்கு பொதுமக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்குவது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் அருகே மண்டபத்தில் மீனவ பிரதிநிதிகளை சந்திக்கிறார், மீனவ மக்களை சந்திக்கிறார், அங்கு குறைகளை கேட்டறிகிறார். அதே போல மீனவ சங்க பிரதிநிதிகளோடு ஒரு ஆலோசனை, ஒரு மாநாடு போல நடத்த உள்ளார். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை அங்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் அப்போது ராமநாதபுரத்திலேயே குறிப்பாக ராமேஸ்வரம் அருகேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் பாகமுகவர்கள் வாக்குச்சாவடியில் திமுக சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய பாகமுகவர்களுடைய ஆலோசனை கூட்டமும் ராமநாதபுரத்தில் தொடங்க உள்ளது. எப்படி பாஜக ராமேஸ்வரத்திலிருந்து தங்களுடைய தேர்தல் பணியை தொடங்க உள்ளார்களோ அதே போல ராமநாதபுரத்திலிருந்து திமுகவும் தேர்தல் பணியை தொடங்க உள்ளதுதான் கூற வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு பாகமுகவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை ஒரு விரிவான ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. 2 தினங்களுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, ராஜகண்ணப்பன் இருவரும் சென்று நேரடியாக முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் இடத்தையும் தேர்வு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. முதல் அடுத்த ஜூன் 28ஆம் தேதி அண்ணாமலையும் அடுத்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தேர்தல் பணிகளை ராமேஸ்வரம் குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து தொடங்க உள்ளார்கள். பாலா,